வணக்கம் நேர்களே இது முரசு தொலைக்காட்சி வழங்கும் சினி பார்வை இந்த நிகழ்ச்சியில் கணேசாபுரம் படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் சாதி வெறியர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் கொள்ளையடிப்பதே தொழிலாக கொண்டவர்கள் கொள்ளையடிப்பதை தொழிலாக கொண்டவனுடைய காதல் மோதல் ரத்தமும் சதையுமாக கதை சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ஒருவரி கதை கணேசாபுரம் கணேசபுரம் படத்தில் சின்ன நிஷா ஹரிதாஸ் சக்தி சரவணன் ஹலோ கந்தசாமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வீராங்கன் காசி மாயன் தயாரித்திருக்கிறார் சாய் இசையமைத்திருக்கிறார் பி வாசு இருக்கிறார் கணேசாபுரத்தின் கதை என்ன இது எப்போ நடந்த கதை எங்கே நடந்த கதை கற்பனை கதையாக எதுவுமே இல்லை ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒருத்தர் சாமின்னு ஒருத்தர் இருக்கார் பண்ணையார் இருக்காங்க இல்லையா அந்தமாதிரியாக ஒரு சாமியார் அவர் வந்து அந்த திருடப்பட்ட பொருள்களையெல்லாம் எடை போடுவார் எடை போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவார் கொஞ்சம் போல் அந்த திருட்டு தொழிலை உள்ளவங்களுக்கு கொடுப்பார் யார் அதிகமாக நகைகளை கொள்ளையடித்து வந்திருக்கிறனால அதை எதை போ எடை போட்டு அவங்களுக்கு பரிசு கொடுப்பார் இவர் அந்த சாமி இது எந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கூடாது ஆனால் அந்த சாமியை உயிராக கருதுகிறார்கள் பன்னையார் சாமியை உயிராக கருதுகிறார்கள் திருட்டை தொழிலாக கொண்டவர்கள் சின்ன தோற்றத்தில் சிவகார்த்தியன் மாதிரியே இருக்கிறாரு ஆனால் சிவகார்த்தியனுடைய முகத்திலே இவற்றை இல்லைன்னு சொல்ல முடியாது சின்னா அவரோட ரெண்டு பேர் கூட இருக்காங்க உயிர் தோழர்கள் உயிர் தோழர்கள் நான் அப்படி ஒரு தோழலை பார்க்கவே முடியாது அவர் காதலிக்கிறார் சின்னா காதலிக்கிறவா இந்த மாதிரி இந்த கொள்ளை அடிக்கிற தொழிலெலாம் உற்று அப்படின்னு சொல்கிறா வழக்கம் போல் சினிமா கதான ஐயாக ஆனால் எனக்கு நட்பு தான் முக்கியம் காதல் இல்லை காதலினி வெறுத்தாலும் நான் நண்பரோட தான் இருப்பேன் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறார் சின்னா மனம் மாறுகிறது காதல் வருகிறது கடைசியில் சாதி விட்டு சாதி என்பதால் அந்த காதலியை கொன்று விடுகிறார்கள் கிளைமேக்ஸை சொல்ல வேண்டியதில்லை இதுதான் கணேசாபுரத்தினுடைய கதை கதாநாயகன் சின்னா எப்போவுமே தான் அவர் காட்டுறாங்க அதிகமான பாவனைகளை அவரால் முகத்தில் காட்ட முடியவில்லை காரணம் முகம் முழு முகம் முழுக்க க தாடி இருக்குது எப்போவுமே தாடி வைத்திருப்பவர்களால் கண்களைத்தான் பாவனை கா காட்ட முடியுமே தவிர அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளோ காட்ட முடியாது முகத்தில் அவர்கள் கோவப்படுகிறாங்களா காதலிக்கிறாங்களா கண்டுபிடிக்க முடியாது சின்ன ஆனாலும் ஒரு தேறுகிற கதாநாயகன் இவர் வந்து மட்டமான லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது இவரிடம் நடிப்பாற்றல் இருக்கிறது வசனம் நல்லா அழகாக மாடலேஷனோட பேசியிருக்காரு நல்லாவும் சண்டை போடுறாரு இனி வரும் காலத்தில் நல்ல கேரக்டர்களில் இவர் முதல்தர கதாநாயகனாக வருவதற்கு அடித்தளம் போட்டிருக்கிறது இந்த கணேசாபுரம் படம் நிஷா ஹரிதாஸ் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் பாந்தமான முகம் அதாவது வடநாட்டு பாணியும் இல்லை தெலுங்கு பாணியும் இல்லை கேரள இறக்குமதி மாதிரியும் இல்லை ஒரு அரக்கணங்க பொண்ணு மாதிரி இருக்குது நல்லா தமிழ் பேசுது நல்லா நடிச்சிருக்கு ஆனால் இந்த படத்தினுடைய குழு என்ன சொன்னாங்கன்னா படத்தில் நடித்து முடித்தவுடன் நிஷா காரியா நிஷாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதனால் ப்ரமோஷன் கூட வர மாட்டேன்ட்டார் இனிம நான் சினிமாவே இல்லை சினிமா விட்டு ஒலி விட்டேன் என்று சொன்னார் நிஷா என்று வருத்தப்பட்டார் படத்தினுடைய தயாரிப்பாளர் காசி மாயன் மற்றும் இயக்குனர் வீராங்கன் சக்தி இவர் ஒன்று ரெண்டு படத்தை இயக்கியிருக்காரு இவர் இந்த படத்தில் களவாணியாக நடிச்சிருக்கார் அங்கங்கே அந்த நகைச்சுவை தூரல் இவரிடம் வெளிப்படுகிறது குபீர் சுரிப்பு இல்லை அப்படி ஒரு சின்ன புன்னகையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு சரண சக்தியினுடைய மாடுலேஷனும் நகைச்சுவை காட்சியும் அமைந்திருக்கிறது கந்தசாமி எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி ஒரு நியாயவான் ஆனால் அப்பாவி ஒரு வீரம் இல்லாத கோளையாக இருந்தாலும் ஒரு நியாயமாக நடக்கிறவர் கந்தசாமி அவருடைய பாத்திரமும் செழுமையாக நம்முடைய மனதிலே பாய்த்திருக்கிறது ராஜசிம்மன் கண்களில் அனல் தெரிக்கிறது மீசை பெரிய மீசை கருப்பு உருவம் ஆஜானு பாகுவான தோற்றம் வில்லனுக்குரிய அத்தனை தகுதியிடம் ராஜசிமனிடம் இருக்கிறது அவர் அந்த முரட்டு பாவனையில் அந்த கரகர குரலை பேசும்போதே கொஞ்சம் மிரட்சியாகவும் திரட்சியாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லை பஞ்சாயத்தில் தன்னுடைய அப்பாவை ஒருத்தன் அடிச்சுவிட்டான் அப்படின்னு உடனே அவனை கருவறுக்கிறது தான் ஏன் என் தொழில் அதுக்கு தான் நான் வீட்டுக்குள் வருவேன் என்று சொல்கிற கட்டத்திலலாம் ராஜசிம்மன் மிரட்டி இருக்கிறார் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு பி வாசு இயக்குனர் இல்லை இவர் இன்னொரு பி வாசு கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கார் அதாவது ஒரு தேனி மாவட்டத்தினுடைய வறட்சி பிரதேசம் கொள்ளையடிக்கிற கலையிலே நிபுணத்துவம் பெற்ற கள்ளர்கள் நடன காட்சிகள் காதல் காட்சிகளெல்லாம் நல்ல படமாக இருக்கார் பி வாசு ஒளிப்பதிவில் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னிறைவோடு நடந்திருக்கிறார் பி வாசு இந்த படத்தை இசையமைத்திருக்கும் ராஜா சாய் கிராமத்து மெட்டுகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாடல் வழிக வரிகள் நன்றாக காதில் விழுகிறது இவர் ஒரு மெலோடியான இசையை கொடுத்துருக்கிறார் ஒரு குத்துப்பாட்டு உணர்ச்சிகளை தூண்டி ஆட்டம் போட வைக்கிற இசை இவரிடம் இல்லை ஒரு காதல் துவம் கிராமம் கலந்த ஒரு இசை இவருடையது நாலு பாட்டு இருக்குது நச்சின் இருக்குது அதில் முதல் பாட்டு டைட்டில் சாங் மாதிரி ஒன்று வருது வீரத்தமிழண்டா கல்லண்டா அதாவது சொய் செய்கிறது திருட்டு தொழில் அதில் என்ன வீரத்தமிழண்டா என்று பாடல் எழுதியவரை வசைவாட தோன்றுகிறது ஏன்னா வீரத்தமிழங்கிறவன் வீடு பூந்து ஐயா என்று கேட்க தோன்றுகிறது ஏன்னா தமிழ் ஆர்வலர்கள் இதெல்லாம் கேட்பாங்க அதனால் பாடல் வரிகள் பாடல் எழுதும்போது கொஞ்சம் கதையோடு ஒட்டியதாக இருந்தால் பரவாயில்ல இது நம்முடைய கோரிக்கை படத்தினுடைய தயாரிப்பாளர் காசி மாயன் இவருடைய தம்பி தான் படத்தினுடைய கதாநாயகன் சின்னா தம்பிக்காக அண்ணன் படம் எடுத்திருக்காரு அவர் சொல்லும்போது சொன்னார் இந்த படத்துக்கு நிறைய நாங்கள் சிரமப்பட்டுட்டோம் சினிமா கனவோடு வந்திருக்கிறோம் ஒரு நல்ல கிராமத்து கதையாக கொடுத்துருக்கோம் என்று சொன்னார் காசிமாயன் பட படத்தினுடைய இயக்குனர் வீராங்கன் வீராங்கன்னா என்னை போன்ற அளவுக்கு நினைவுக்கு வருவது நாடோடிமன்னன் படத்தினுடைய வில்லன் நம்பியார் அவர் பேர் வீராங்கன் நல்ல தமிழ் பேர் வீராங்கன் அந்த ப பேருடைய இயக்குனர் மிகவும் அருமையாக கதை திரைக்கதையில் சோட போகலை எந்த ஃபோனு இல்லை கைபேசி இல்லை பழைய காலத்து கதையாக என்னென்னு தெரியல ஆனாலும் கதைகளை நிறைய ஓட்டைகள் இருக்குது அதெல்லாம் சொல்லி நேரத்தை மேடிக்கு விரும்பலை காதல் ரத்தம் சத இந்த ஜாதி வெறி கற்பழிப்பு இதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு மீறி காட்டியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் வன்முறையில் அதிகம் இருந்தாலும் சாதி ஒழிப்பை வெட்ட வெளிச்சமாகிய ப படம் கணேசாபுரம் சினிப்பார்வை கணேசாபுரம் படத்துக்கு வழங்கும் மதிப்பெண் முப்பத்தி நாலு